இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரேக் ஜேர்னி ரூல்ஸ். ரயில்வேல பிரேக் ஜேர்னி ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும்னா, இப்போ வந்து நம்ம வீடியோ முழுமையாக பார்க்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து அந்த புரியும். எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். இப்படி ஒரு அருமையான வசதி இருப்பது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது டெல்லி டு மும்பை, இந்த பிரேக் ஜேர்னி ரூல்ஸில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெல்லி டு மும்பைக்கு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க. அது கிலோமீட்டர் வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே வருது, ஓகேங்களா? 1000 கிலோமீட்டருக்கு மேலே வருது, 1500 கிலோமீட்டருக்கு மேலே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டெல்லி டு மும்பை ட்ரெயின் பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிட்டு போகிற வழியில் சூரத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்கும் உங்களுக்கு. சூரத்தில் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க, இறங்கிட்டு அங்கே உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர்லேயோ இல்லைனா செக்கிங் இன்ஸ்பெக்டர்லேயோ, நான் வந்து மறுபடியும் சூரத்துலேருந்து மும்பைக்கு நான் போவேன் இதே டிக்கெட்டில் அப்படி சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிடணும், ஓகேங்களா? அப்படி கையெழுத்து வாங்குறதுக்கு பேர் தான் பிரேக் ஜேர்னி, ஓகே? இது அருமையாக இருக்க. இது இந்த டெல்லி டு மும்பைக்கு மட்டுமே பொருந்தாது, எல்லா ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து பயணித்தால் பொருந்தும். அதுவும் எப்போ வந்து பிரேக் ஜேர்னி நீங்கள் வந்து அதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கு மேலேயும் நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா? இப்போ 1000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ட்ரெயினில் நீங்கள் வந்து 500 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை இறங்கி பிரேக் ஜேர்னி வாங்கிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ டெல்லி டு மும்பை நீங்கள் வந்து கிளம்புறீங்க, ஓகேங்களா? டெல்லி டு மும்பை வந்து நீங்கள் கிளம்புறீங்க. அப்படி கிளம்பும் போது நீங்கள் வந்து சூரத்தில் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு, இப்போ சூரத்தில் ஏதோ ஒரு வேலை, அப்படி வேலையெல்லாம் நீ எங்கேயும் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற போது ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கையெழுத்து வாங்கிடணும், ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிடணும், எனக்கு நான் சூரத்லேருந்து வேறு ட்ரெயினில் இறக்கிடுவேன், அதாவது 72 மணி நேரத்திற்குள் ஏறிவிடணும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து இறங்கி 72 மணி நேரத்துக்குள்ளே ஏறணும் அடுத்த ட்ரெயினில். அப்போ தான் அது வந்து பிரேக் ஜேர்னி, இல்லைனா வந்து உங்களுக்கு டிக்கெட்டுக்கு பைசா வசூலிப்பீங்க, ஓகேங்களா? ஓகே. அதாவது டெல்லியிலேருந்து எந்த ட்ரெயினில் போகிறீங்க? கோல்டன் டெம்பிள் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் போகிறீங்க. இது வந்து மும்பை வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே எந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸில் போகிறீங்க? சூரத் சௌராஜ் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து ஏறணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்படி பிளான் பண்ணிடலாம், ஓகே? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகே? ஏன்னா இது வந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு சூரத்தில் கொண்டு விடுது. இது வந்து அடுத்த நாள் பகலில் 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் மும்பைக்கு வருது, ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் இந்த ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெல்லியிலேருந்து மும்பைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு 1000 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணிக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரெயின்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது கன்னியாகுமரிலேருந்து மும்பையாக இருந்தாலும் சரி, நாகர்கோயிலேருந்து மும்பையாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கே, அதாவது டெல்லி வரைக்கும் நீங்கள் வந்து கன்னியாகுமரிலேருந்து டெல்லி போகிற வசதியை பயன்படுத்தினாலும் சரி, எங்கே ஒரு பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி வசதியை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சிறிய ரூல்ஸ் தான் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் என்னென்னா, அன்ரிசர்வ் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதோட ரூல்ஸே அதுதான். இது நார்மல் வந்து நீங்கள் ரிசர்வ் டிக்கெட்டுக்கு பொருந்தாது. ஏன்னா நீங்கள் ரிசர்வ் டிக்கெட் எடுத்துருப்பீங்க, எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு ட்ரெயினில் ரிசர்வ் பெட்டியில் ஏறணும்னு நினைப்பீங்க, அது வந்து பொருந்தாது. அடுத்து ரெண்டு வந்து, ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ரெண்டு முறை பிரேக் ஜேர்னி எடுத்துக்கலாம். இப்போ சூரத்தில் இறங்குறீங்க, அதுக்கப்புறம் அது வேற எங்கேயாவது 500 கிலோமீட்டர் தாண்டி போகுதுன்னா, மறுபடியும் 1000க்கு மேலே போகுதுன்னா நீங்கள் அதில் ஒரு பிரேக் ஜேர்னி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஒவ்வொரு 1000 கிலோமீட்டர்னால் ஒரு தடவை பிரேக் ஜேர்னி எடுத்துக்கலாம், ஒன் டைம் எடுத்துக்கலாம். அதாவது 2000 கிலோமீட்டர் போகக்கூடியதுன்னா ரெண்டு தடவை பிரேக் ஜேர்னி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இது உங்களுக்கு வந்து இந்த வசதியை ரயில்வே வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு அந்த இடையில் வந்து ஏதாவது ஓயாத தலைவலி இருக்குது, ஓயாத ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, சூரத்தில் இறங்கி நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வேறு ஸ்டேஷனில் இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டிக்கெட் வச்சுட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்கினா மட்டும் போதுமானது. இல்லைனா டிடிஆரை நீங்கள் வந்து பிடிச்சி கையெழுத்து வாங்கி, நான் இதே மாதிரி அடுத்த ட்ரெயினில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கினா போகுது. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஓகேங்களா? ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க டிக்கெட்டுக்கு பொருந்தாது. இது ஒரு உண்மையிலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறையா இடத்துக்கு போயிட்டுருப்பீங்க, போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு இடையில் ஒரு வேலை இருக்கும். இப்போ சூரத்தில் போய் ஒரு பொருளை வாங்க வேண்டியது இருக்கும், சூரத்தில் போய் ஒரு பொருளை வாங்க வேண்டியது இருக்கும். பொருளை வாங்குறதுக்கு எப்படி 2 hours ஆகும்னு வச்சுக்கலாம். இப்போ டெல்லியிலேருந்து கிளம்பும்போது சூரத்தில் ஒரு 2 hours ஆகும், 2 hours அந்த ட்ரெயின் எங்கேயோ போயிடும். அப்போ அந்த ட்ரெயினை தான் நம்ம வந்து பிடிச்சி போகணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே அந்த வழியாக போகக்கூடிய அன்ரிசர்வ்லாம் ஆப்ஷன் இருக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரெயின்லையும் ஏறி நீங்கள் வந்து மறுபடியும் மும்பைக்கு போயிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் வந்து பிரேக் ஜேர்னி ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா? அதாவது நமது பயணத்தை தடை செய்து மறுபடியும் வேறு ஒரு ட்ரெயினில் இந்த
பயணத்தை ஸ்டார்ட் செய்கிறாங்க. இந்த பிரேக் ஜேர்னி ரூல்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையான ரூல்ஸ் தான். ஆனால் வந்து இதை யாருமே மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டாங்க. டக்குனி இறங்கி டக்குனி போகிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து நிறையா யூடியூபர்ஸ், அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க பிரேக் ஜேர்னி ரூல்ஸில், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த யூடியூபர்ஸ்க்கெலாம் இது வந்து உண்மையிலே அருமையான இதாக இருக்குமே. ஏன்னா வந்து அவங்க வந்து இடையில இறங்கிட்டு அங்கே சூரத்தில் போய் அந்த விளாக்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதே ட்ரெயினில் ஏறி மறுபடியும் மும்பைக்கு போயிட்டு செகண்ட் விளாக் எடுத்துடலாமே ஒரே டிக்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு விளாக்கு செகண்ட் விளாக்கு இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த மாதிரி பிரேக் ஜேர்னி ரூல்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரேக் ஜேர்னி ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து 72 மணி நேரத்திற்குள் பயணம் செய்து விட வேண்டும். 72 மணி நேரத்திற்குள் பயணம் செய்து விட வேண்டும். அதுவும் 1000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்க வேண்டும். 2000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் பயணம் செய்துடும். நீங்கள் பயணம் செய்துடும் 600 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு இது பொருந்தாது ஓகேங்களா. அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நம்மளோட பயணம் செய்யும் தூரம் 1000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் மட்டுமே ஒரு பிரேக் ஜேர்னி ரூல்ஸ் எடுக்க முடியும். ஒரு பிரேக் ஜேர்னி எடுக்க முடியும். அதுவே வந்து 2000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்ததுன்னா 2 பிரேக் ஜேர்னி எடுக்கலாம். அதாவது ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு பிரேக் ஜேர்னி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதுபடி பயணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து புரிஞ்சுருக்கணுன்னா பிரேக் ஜேர்னி ரூல்ஸ்னால் என்ன அப்படி சொல்லிட்டு உண்மையிலே விளாவரியாக விளங்கியிருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே, அதுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணி தருவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.